நிறைய குழந்தைங்க இந்த பூச்சிக்கடி அலர்ஜினால அவஸ்தப்படுறத பார்த்திருக்கோம் இது எதனால ஏற்படுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் ஹாய் फ्रेंड्स நான் உங்கள் டாக்டர் கராமத் இது தமிழ் டாக்டர் சேனல் இந்த சேனல்ல வார வாரம் மருத்துவ அறிவியல் சம்பந்தமான விளக்கங்களை வீடியோக்கள் வாயிலாக வெளியிட்டு வரேன் இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் வடிவ ஐகானை பிரஸ் செஞ்சீங்கன்னா வீடியோக்கள் வெளியான உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த வாரம் நம்ம பார்க்க போறது பூச்சிக்கடி அலர்ஜி இன்செக்ட் பைட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அல்லது பாப்புலர் அர்டிகேரியா அப்படினு டெக்னிக்கலா சொல்லுவாங்க இதுக்கும் பொதுவா வர தோல் அலர்ஜிக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்க பூச்சிக்கடினாலே கூட இந்த எமர்ஜென்சியா உடனே அவசரமா ஏற்படுற அலர்ஜி அல்லது சாப்பிட்டதனால அல்லது ஏதாவது தொட்டதனால வர்ற இந்த அக்யூட் அர்டிகேரியாக்கும் இந்த பாப்புலர் அர்டிகேரியாக்கும் வித்தியாசம் இருக்கு அது தண்டு தண்டா பயங்கர இச்சிங்கோட இருக்கும் வந்து அதே வேகத்துல நல்லாயும் போயிடும் சீக்கிரம் சரியாயிடும் ஆனா இந்த பூச்சிக்கடி அலர்ஜி இன்செக்ட் பைட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிங்கிறது மாத கணக்குல ஏ வருஷ கணக்குல கூட இருக்குங்க இது எதனால ஏற்படுது இந்த பூச்சிக்கடிகள் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ஒரு வெளியில இருந்து வர பொருள் சில பேர் மட்டும் இதுக்கு சென்சிடைஸ் ஆயிடுவாங்க இதுக்கு அதிகமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க சப்சிக்வென்ட்டா அடுத்த முறை பூச்சி கடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிரும் இந்த ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சிவந்த சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி இருக்கலாம் அந்த ஜெனரல் அலர்ஜி மாதிரி தண்டு தண்டா வீங்கி இருக்கலாம் நீர் கோர்த்த கொப்பளங்கள் மாதிரி இருக்கலாம் கருப்பு கருப்பா புள்ளிகள் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு பயங்கரமா அரிச்சு இருக்கிறதுனால சொரிஞ்சு புண்ணா இருக்கலாம் இது மறையும் போது கூட இது நல்லாகும் போது கூட கருப்பு திட்டுகளையோ அல்லது வெள்ளையான திட்டுகளையோ ஸ்கின்னு ஒருவேளை டார்க் ஆயிடும் அல்லது ஸ்கின்னு லைட் ஆயிடும் இந்த மாதிரி ஸ்காரோட ஹீல் ஆயிருக்கலாம் இது எல்லாமே இருக்கலாங்க இது எந்த ஏரியால பொதுவா வரும் கால் கைகள்ல அதாவது எக்ஸ்போஸ்ட் ஏரியால தாங்க பொதுவா வரும் ரேரா ஃபேஸ்லயும் வரலாம் பொதுவா அக்கிள் கிராயின் சொல்றோம் இல்லையா காலுக்கு உள்ள தொடைப்பகுதி இங்கெல்லாம் இது வராது அங்கெல்லாம் இருந்துச்சுன்னா இது வேற ஏதோ நோயின் அர்த்தம் ஏன் இதே மாதிரி நோய்கள் தாங்க நிறைய ஸ்கின்ல குழப்பம் உதாரணத்துக்கு இந்த ஸ்கேபீஸ் சொல்ற சிரங்கு அந்த நோயா இருக்கலாம் அல்லது எக்ஸிமா ஏட்டோபிக் எக்ஸிமாங்கிற அலர்ஜி நோயா இருக்கலாம் இதெல்லாம் இந்த நோயும் அந்த நோயும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் ஆனா எங்கெங்க இருக்கு வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து இதை வித்தியாசப்படுத்திக்கலாம் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகள்ல பொதுவா வருங்க 2ல இருந்து 10 வயசு வரைக்கும் இதோட மேக்ஸிமம் டைம் பீக் டைம்னு சொல்றோம் ஒரு வயசு கீழே பொதுவா வராது அடலசன்ட் வளரிளம் பருவத்துல கொஞ்சம் பேருக்கு இருக்கலாம் அடல்ட் பெரியவங்களுக்கு பொதுவா இந்த பிரச்சனை இருக்காது என்ன ஆகும் பெரியவங்க வளர வளர அவங்க டீசென்சிடைஸ் ஆயிடுவாங்க இந்த பூச்சி கடிகளுக்கு பழகி போயிடுவாங்க அதனால அவங்களுக்கு இந்த ரியாக்ஷன்லாம் குறைஞ்சு போயிடும் அதனாலதான் பெரியவங்கள இந்த பிரச்சனை இல்லாம இருக்கு இது எந்த பூச்சிகள்னால ஏற்படலாம் எதுனால வேணாலும் ஏற்படலாங்க இந்த பொதுவா பெட்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா நம்ம நாய் பூனைகள் இதுல இருக்கிற பூச்சிகள் உண்ணிகள் அதற்கு ரியாக்ஷன் நடக்கலாம் கொசுக்கு ரியாக்ட் பண்ணி வரலாம் எஸ்பெஷலி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து குழந்தைகள் இந்த விடுமுறைக்கு யாராவது இங்கெல்லாம் வராங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து ரியாக்ஷன்ஸ் பலமா இருக்கிறத பார்த்துருக்கோம் அவங்க இங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் தங்கி இருக்கும் போது பூச்சிகளுக்கு பொதுவா புதுசா எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் வரத பார்த்துருக்கோம் எந்த பூச்சி மூட்டை பூச்சிக்கா இருக்கலாம் எந்த பூச்சிக்கு வேணாலும் இந்த ரியாக்ஷன் வரலாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஒரு நிமோனிக் இதுக்கு ஒரு சுருக்கம் வச்சிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஸ்கிராச் அப்படின்னு சிம்மெட்ரிக் அதாவது இருபுறமும் இருக்குங்க ஒரு சைட்ல மட்டும் இல்லாம ரெண்டு சைடும் இது இருக்கும் சோ இந்த கால் அந்த கால் ரெண்டு கால்லயுமே இன்வால்வ் ஆயிருக்கும் இரண்டாவது இந்த சி அப்படிங்கிற எழுத்து கிளஸ்டர்ஸ் ஒவ்வொரு கும்பல் கும்பலா ஒரு கூட்டம் கூட்டமா தான் இருக்கும் ஒரு நாலஞ்சு சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும் இன்னும் நாலஞ்சு இன்னொரு இடத்துல இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் கிளஸ்டர்ஸ்ல இருக்கும் ஆர் அப்படின்னா நோ ரோவர் ரோவர்ங்கிறது பெட்டை சொல்றோம் நோ ரோவர் அதாவது கூட ஒரு பெட் அனிமல் உங்ககிட்ட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நிறைய பெற்றோர்கள் இதான் சொல்லுவாங்க இல்லைங்க எங்க வீட்டுல எந்த செல்ல பிராணியும் வளர்க்கல நாய் பூனை எல்லாம் இல்லை அப்படின்னு நாய் பூனைக்கு பக்கத்துலயோ தூரமாவோ அல்லது அவங்க விளையாடுற இடத்துல அந்த நாய் பூனையும் விளையாண்டுருக்கு அந்த மாதிரியோ இப்படி எங்க வேணாலும் இருக்கலாங்க அதோட பூச்சிகள் வந்து ஒட்டுறதுதான் நாய் நேரா வந்து நம்மளோட ஒட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை அதனால இந்த செல்ல பிராணிகள் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறோம் அடுத்த லெட்டர் ஏ ஏனா ஏஜ் வயசு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 2ல இருந்து 10 வயசுக்குள்ள இருக்கணும் ஒரு வயசு கீழே பொதுவாக வராது பெரியவங்கள பொதுவாக வராது அப்படிங்கிறோம் டி அப்படிங்கிறது டைம் அதாவது இது நாள்பட்ட பிரச்சனையாக தான் இருக்கும்
இது வந்து நாலு நாள் அஞ்சு நாளில் சரியா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையா இருக்காது, இது நாள்பட்ட பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிறோம். இந்த ரெண்டாவது முறை சி அப்படிங்கிற லெட்டரை கன்ஃபியூஸ்டு பேரண்ட் ஆர் டாக்டர் அப்படிங்கிறோம். என்ன கன்ஃபியூஸ்டு பேரண்ட்டு? நம்ம பொதுவாக இது பூச்சிக்கடினால வந்துச்சு அப்படின்னா, இல்லை இல்லைங்க நாங்கள்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கோம், பூச்சிகள்லாம் நாங்கள் பார்க்கறதே இல்லை, குழந்தைய சுத்தமாக வளர்க்குறோம், மூட்டை பூச்சி கிடையாது, எங்கள் வீட்டில் செல்லப்பிராணிகள் இல்லை, கொசு வலையெல்லாம் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றத பார்த்துருக்கோம். இந்த எக்ஸ்போஷர் எந்த பூச்சிக்கு வேணாலும் நடக்கலாங்க. ஸோ அதனால யூஸ்வலாக பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க, கன்ஃபியூஸாக இருப்பாங்க, எப்படி வந்துச்சு, நாங்கள் சுத்தமாக இல்லை இருக்கோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இதுவே இந்த டயக்னோசிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பேரண்ட்ஸ்க்கு எப்படின்னு புரியலங்கிறதே ஒரு முக்கியமான தகவல் இதில். கடைசியாக ஹெச், ஹெச்ன்னு சொல்லும்போது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆப்சண்ட்டாக இருக்கும், ஏதாவது ஃபேமிலியில் யாருக்கா ஒருத்தருக்கு தான் இருக்கும் இந்த ஹிஸ்ட்ரி, மற்ற யாருக்கும் இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறோம்? இது இப்போ ஸ்கேபீஸ் அப்படிங்கிற அந்த சிரங்கள்லாம் ஒருத்தர்ட்டு இன்னொருத்தருக்கு பரவுங்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து ஃபேமிலியில் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த ஏட்டோபிக் எக்ஸிமாங்கிற அலர்ஜிக் பிரச்சனையும் அவங்களுக்கு ஜெனட்டிக்காக வர்றதுனால, மரபியல் ரீதியாக வர்றதுனால குடும்பத்தில் ஒருத்தருக்கு அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா குழந்தைக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் இந்த குழந்தைக்கு மட்டும் பெக்யூலியராக இருக்குங்க, ஏன்னா இது ரியாக்ஷன் இல்லையா. ஸோ ஒரு சில பேர் மட்டும்தான் இது இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறதுனால ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமல் இருக்கும், வேற யாருக்கும் இல்லை, இவனுக்கு மட்டும், நாங்களும் அதே சூழ்நிலையில் தானே இருக்கோம், அதே பூச்சிகள் தானே எங்களையும் கிடைக்குது, ஏன் இந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த இன்செக்ட் பைட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அல்லது இந்த பூச்சிக்கடி அலர்ஜி அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. சரி, இது முடிவு பண்ணால் இதை எப்படிங்க ட்ரீட் பண்ணுறது? ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் வச்சுருக்கோம். மூணு பி அப்படின்னு சொல்கிறோம். முதல் பி வந்து ப்ரொடக்டிவ் குளோத்திங், அதாவது நம்ம வெளியில் போகும்போது எஸ்பெஷலி இந்த மாதிரி வந்த குழந்தைகளுக்கு வெளியில் போகும்போது முழுமையான துணி போட்டு அனுப்பணும். ஸோ அவங்க கால் எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது, கை எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது ப்ரொடக்டிவ் குளோத்திங் அப்படிங்கிறது முதல் பி. இதுலேயே ப்ரிவென்ஷன் தடுப்பு அப்படிங்கிறதையும் ஒரு பியாக வச்சுக்கலாம். ப்ரிவென்ஷன்னா என்ன? ஸோ செல்ல பிராணிகள் வளர்க்குறீங்கன்னா அதற்கு இந்த பூச்சிகள் உண்ணிகள் இல்லாமல் பார்த்துக்கிறது, வீட்டை சுற்றி இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் அல்லது எப்படியாவது பூச்சிகள் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு வழி செய்கிறது, வீட்டில் கொசு அலை மூலமாக கொசுக்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது, மூட்டை பூச்சி இல்லாமல் பார்த்துக்கிறது. ஸோ மொத்தத்தில் பூச்சிகள் இல்லாமல் பார்த்துக்கிறது ப்ரிவென்ஷன் ஆகுங்க. ஸோ ப்ரொடக்டிவ் குளோத்திங், ப்ரிவென்ஷன். இரண்டாவது பி அப்படிங்கிறது ப்ரூரைட்டஸ், அதாவது இந்த அரிப்பு. இவங்களுக்கு அரிப்பு பயங்கரமாக இருக்குங்க. இன்ஃபேக்ட் எப்படி இருக்கும்னா, மறுபடியும் ஒரு பூச்சி கடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பழைய அந்த லீஷன்ஸ் இருந்துச்சுல்லையா, பழைய இடங்கள் அந்த இடத்துல எல்லாமும் அரிப்பு ஆரம்பிச்சிருங்க. ஸோ அரித்து இவங்க சொரிஞ்சு புண்ணாகிற அளவுக்கு அரிப்பு இருக்கும். ஸோ இந்த அரிப்பை குறைக்கிறதுக்கான மருந்துகள், மருந்துகள் மேலே தடவர மாதிரி க்ரீம் வகைகள்லையும் இருக்குது, உள்ளே எடுத்துக்கிறதுக்கு ஆன்டிஹிஸ்டமின்ஸ் அப்படிங்கிற மாத்திரை வடிவுகள்லையும் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று டாக்டர்கள் பரிந்துரைப்பாங்க, அதன் மூலமாக இந்த அரிப்பை குறைக்கிறது ரெண்டாவது ட்ரீட்மெண்ட்டு. மூணாவது ட்ரீட்மெண்ட் பி அப்படிங்கிறது பேஷன்ஸ் அப்படிங்கிறோம். பேஷன்ஸ்னால் பொறுமை. இது உடனே ஒரு நாள் ரெண்டு நாளில் சரியாகிற பிரச்சனை கிடையாதுங்க. அப்போது ஒரு டாக்டர்கிட்ட பார்த்தோம், ஒரு களிம்பை யூஸ் பண்ணோம், ஒரு ஆயின்மெண்ட்டை யூஸ் பண்ணோம், ரெண்டு நாள் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இரண்டாவதுக்கோ மூணாவது ட்ரீட்மெண்ட்டுக்கோ போகிறது உதவாது. இதில் பொறுமை அவசியம்ங்க. ஸோ இதோட ட்ரீட்மெண்ட்டே இந்த மூணு பீல தான் இருக்குது. ப்ரொடக்டிவ் குளோத்திங், ப்ரிவென்ஷன், இரண்டாவது ப்ரூரைட்டஸ் அதாவது இச்சிங், அரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது, மூணாவது பொறுமைங்க. இந்த மூணு தான் இதோட ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்ன பிரச்சனை, காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன வரும்? இது பொதுவாக பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவும் வராதுங்க. ஆனால் பயங்கர அரிப்பு இருக்கிறதுனால அவங்க சொரிஞ்சு புண்ணாக்கி அதில் தொற்றுக்கள் ஏற்பட்டு இந்த செகண்டரி இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பாக்டீரியா தொற்றுக்கள் உருவாயிடுங்க. அதனால் அவங்களுக்கு முதல்ல அரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி பாக்டீரியா தொற்றுக்கள் இருந்தால் டாக்டர்கிட்ட ஆலோசனை பெற்று அதற்குரிய ஆன்டிபயோட்டிக்ஸை க்ரீம் வாயிலாகவோ, சம்டைம்ஸ் ரொம்ப சிவியராக இருந்து இன்ஃபெக்ஷன் பரவிடுச்சுன்னா வாய் வழி மருந்துகளாகவோ எடுத்துக்க வேண்டியிருக்கலாம். மற்றபடிக்கு இது ரொம்ப ஒரு சிம்பிளான வியாதிங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த குழந்தைங்க வளர வளர அவங்க டீசென்சிடைஸ் ஆக போகிறாங்க, இந்த பிரச்சனை நல்லாக போகுது, அவங்களுக்கு லாங் டேர்மில் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல, அவங்க நல்லா இட போகிறாங்க. ஸோ ஸ்கார்லாம் இருக்குது, இந்த மாதிரி தோல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது, கால்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணாலும் இது வளர வளர அவங்களுக்கு சரியாக போகக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் நம்ம மருத்துவர்கிட்ட போகாமல் வேறு ஏதாவது சீரியஸ் பிரச்சனைகளை பூச்சிக்கடி அலர்ஜி அப்படின்னு நினச்சி நம்மளா வீட்டில் உட்காந்துடக்கூடாது. மருத்துவரை, குறிப்பாக தோல் மருத்துவரை அணுகுங்க,
அவர் டயக்னோசிஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவாரு. சொன்ன பிறகு அது பூச்சிக்கடி அலர்ஜி தான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இதை பற்றிய பெரிய பயம் தேவையில்லை. இது பர்மனன்ட் டேமேஜ் எதுவும் பண்ணாது, இது லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் எதையும் கிரியேட் பண்ணாது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக இந்த பூச்சிக்கடி அலர்ஜியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.